ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பெட் ப்ரீடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு பெட் ப்ரீடிங்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும், ஆனால் எந்த மாதிரியான பெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கம்மி, குவஸ்டின் மார்க்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ பெட் பிஸ்னஸில் எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரீடிங் பண்ணலாம், என்ன மாதிரியான பெட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நம்பிக்கை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4, அதாவது பகுதி 4. ஆல்ரெடி பெட் பிஸ்னஸை பற்றி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணு வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி வாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுஆர்ஜே பெட்கேர் நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாம்ஸ்டர்ஸ் ப்ரீடிங் ரொம்பவே அழகான ஒரு செல்ல சின்ன பிராணி வகை அப்படின்னு சொன்னால் ஹாம்ஸ்டர்ஸை சொல்லலாம். பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வெள்ளை எலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் வெள்ளை எலின்னு கிடையாது, பட் தமிழில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு பிஸ்னஸ் தான். எல்லா செல்ல பிராணிகளோட கம்பேர் பண்ணும்பொழுது ஹாம்ஸ்டர்ஸ் ப்ரீடிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸியான ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும், காசு வந்துட்டு அவ்வளோவா ஆகாது. ஸோ மற்ற கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற பெட் ப்ரீடிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும், காசு கொஞ்சம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும், அதுக்கான ஃபுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக காசு செலவாகிற மாதிரி இருக்கும். பட் ஹாம்ஸ்டர்ஸ் பொறுத்தவரை அப்படி கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வுட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அது வந்துட்டு ஹாம்ஸ்டர்ஸை உள்ளே போட்டுட்டு கீழே வந்துட்டு அந்த வுட் வேஸ்ட்டெல்லாம் நம்ம போட்டு வைப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். சும்மா சும்மா வந்துட்டு மாற்றிட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்பவே பராமரிப்பும் கம்மி தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கும், உங்களை அவ்வளோவா டிஸ்டர்பே பண்ணாது. தூங்க மூஞ்சி செல்ல பிராணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வகை செல்ல பிராணிகளை நீங்கள் லைக் ஒரு டாகு கேட்டு மாதிரியும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு ஃபார்மாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துறீங்க, இல்லை வீட்லேயே ஒரு சின்னதாக ஒரு 4-5 பேர் வாங்கி அதை வந்துட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்படியும் கூட நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாம்ஸ்டர் வந்துட்டு 500 இருந்து 1500 எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 500 சொல்லுவாங்க, வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு 1500 அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் பொறுத்து தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் அதாவது ஹாம்ஸ்டர் ப்ரீடிங் பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸியான ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா ஒர்க்கில் ஹெவி ஒர்க்காக இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு பெட் ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர் பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் ப்ரீடிங் பிஸ்னஸ் மீன்களில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது, ஆனால் மக்கள் எந்த மாதிரியான மீன்களை விரும்பி வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மீன்களை வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீன்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குட்டி போட்டுரும், ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே சேல்ஸ் ஆகிடும். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் குட்டி போட்டதுக்கப்புறமா அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ் நாட்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். இன்னொன்று என்னென்னா மீன்களில் வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அதாவது பீட்டா மீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏஞ்சல் ஃபிஷ், கப்பீஸ், மோலி, பிளாட்டி ஃபிஷ், ஸ்வாட்டெயில், கிளி ஃபிஷ், இந்த மாதிரியான மீன்களை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிஷ் ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைட்டர் இந்த மாதிரியான மீன்களை வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ப்ரீடிங்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீடிங் பிஸ்னஸ் தான். டாக் ப்ரீடிங்
இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். பசங்க அதிகமாக செலக்ட் பண்ணுறது டாக் பிஸ்னஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதாவது டாக் ப்ரீடிங் பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு நாய் வளர்த்த ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் ஒரு டாக் ப்ரீடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், பிட்புல், கன்னி, ராஜபாளையம், சிப்பி பாறை, பீகிள், லேப், கோல்டன் ரிட்ரைவர், டேஷ் ஹவுண்ட், இந்த மாதிரி நாய் இனங்கள் ரொம்பவே பிரபலமான நாய் இனங்கள் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கி அந்த டாக்ஸுக்கு வந்து ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு டாக் ஃபார்மாக கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய டாக் ஃபார்மர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டாக் ப்ரீட்ஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டாக் ப்ரீட்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வந்துட்டு ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் டாக் ப்ரீட்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃபாரின் டாக் ப்ரீட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ப்ரீடர் ஆகணும், சின்ன டாக் ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் டாக் ப்ரீட்ஸை செலக்ட் பண்ணலாம். அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய டாக் ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாரின் டாக் ப்ரீட்ஸ்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம், அதாவது ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் டாக் ப்ரீட்ஸை வாங்கி சேல்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபாரின் டாக் ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாகிஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஹை குவாலிட்டியாக, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரின் டாக்காக வாங்கினீங்க அப்படின்னா நல்லா ஹை குவாலிட்டியாக இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அதை பார்த்துக்கிறதுல, அதுக்கப்புறமா அதுக்கான ஃபுட்டு, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு செலவாகும். பட் இந்தியன் டாக் ப்ரீட்ஸ்னால் அப்படி கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹியூமன்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டும் கூட அதுகளுக்கு ஒத்துக்கும். பட் ஒரு சில இந்த பீகிள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரிட்ரைவர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்தியன் டாக் ப்ரீட்ஸை செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய டாக் ப்ரீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாக் ப்ரீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பாப்புலரில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களை விட பசங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். பேர்ட்ஸ் ப்ரீடிங். இந்த காலத்தில் பறவைகளும் பார்த்திங்கன்னா மக்கள் நாய்க்குட்டிகள் மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பறவைகள்லாம் நிறைய இருக்குது, அதுலேயும் இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸ், பின்ஸ்டர்ஸ், பேரட், பிஜியன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவே விரும்பி வாங்குகிறாங்க. நீங்கள் பேர்ட் ப்ரீடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ ஒரு பிரபலமான ஒரு பறவை வகையை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பெண்கள் வந்துட்டு அதிகமாக வந்து விரும்புகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸும் பின்ஸ்டர்ஸுமாக தான் இருக்கும். அதுவே பசங்க நடந்துட்டால் காக்டெயில், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேரட், கிளி வகைகள், அதுக்கப்புறமா வந்துட்டு முக்கியமாக பிஜியன்ஸ், அதாவது புறாக்கள் எல்லாம் ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரீடிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ரீடிங் பிஸ்னஸ் தான். நீங்கள் ஒரு பேர்ட் ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி மார்க்கெட்டில் என்ன வந்துட்டு மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பேர்ட்ஸை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸும் நீங்கள் என்ன மாதிரியான பேர்ட்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேட் ப்ரீடிங் பிஸ்னஸ். 50% மக்கள் நாய்க்குட்டிகளை எவ்வளோ விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் 50% மக்கள் பூனை குட்டிகளையுமே ரொம்பவே விரும்புகிறாங்க. சேம் டாக் எப்படி ப்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பூனைகளையும். நம்ம இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான பூனை இனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட், பாம்பே கேட், ஹிமாலயன் கேட், அமெரிக்கன் பாப்டெயில், இந்தியன் பில்லி, சிங்கப்பூர் கேட். இந்த பூனை வகைகள் எல்லாமே ரொம்பவே பிரபலமானது. மக்கள் இந்த பூனை இனங்களை ரொம்பவே அதிகமாக விரும்புவாங்க. நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா இந்த பூனை இனங்களை தான் மக்கள் மாற்றி மாற்றி வாங்கிப்பாங்களே தவிர வேறு எந்த ப்ரீடையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க.
டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால், அதாவது நாய் இனங்கள்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்டதுன்னு இருக்குது. அதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. பட் பூனைகள்லாம் அப்படி கிடையாது. நார்மலாகவே இந்தியாவில் வந்துட்டு நாலஞ்சு ரொம்பவே வந்து பாப்புலரான கேட் பிரீட்ஸ் தான் இருக்குது. பட் அதையவே வந்துட்டு மாற்றி மாற்றி அதுக்குள்ளேயே வாங்கிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டில் வந்துட்டு இந்த நாலஞ்சு ப்ரீடு ரொம்பவே பாப்புலரான ப்ரீடு. ஸோ அந்த ரீசனாலேயே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பூனைக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டாக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் கேட்ஸுக்கும். நீங்கள் என்ன மாதிரியான கேட்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டாக் பிஸ்னஸ் மாதிரி கேட் பிஸ்னஸும் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெட் ப்ரீடிங் பிஸ்னஸை பற்றி ஒரு 5 பிஸ்னஸ் பார்த்துருந்தோம். ஸோ நான் சொன்ன இந்த 5 பிஸ்னஸுமே பார்த்திங்கன்னா பெட் ப்ரீடிங்னு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே வந்துட்டு பாப்புலரான ஒன்று. ஸோ நார்மலாக பெட் ப்ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உள்ளே வந்துட்டு நிறைய லிஸ்டாக இருக்குது. பட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த 5 பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான பெட் ப்ரீடிங் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ இந்த 5 பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு செய்யலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். டாகுன்னு எடுத்துட்டாலும் சரி, கேட்டு, ஹாம்ஸ்டர், அதுக்கப்புறமா வந்துட்டு பேர்ட்ஸு, எதை எடுத்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஹாம்ஸ்டர்ஸு, ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு ப்ரீட் பண்ணிடும். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமமே வந்துட்டு 1 week ஆர் 2 weeks என்னமோ தான், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி போட்டுரும். டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 months, 7 months அந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிஸ்னஸ் சூட்டபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு பெட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.